டாக்ஸினிங்கிற குழந்தை வந்து இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு இறந்துருச்சுங்க. இப்போது செவ்வாய்க்கிழமை வந்து நாங்கள் திருச்செங்கோடு தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அவர் வந்து டெங்கு அறிகுறி இருக்குதுன்னு சொல்லிட்டு 2-3 நாளாக வச்சுட்டு இருந்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு இங்கே முடியாது, ஈரோடு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு டாக்டரு நர்ஸு இவங்கெல்லாம் அதே ஆம்புலன்ஸில் ஏறி வர்றாங்க. வர்றப்போ திருச்செங்கோட்டிலேருந்து ஈரோடு போகிற வழியில் அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சுங்க. அதனால் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து டிச்சு போயிட்டுருந்தது, அந்த டிச்சு வந்து ரோடு போட்டதுனால வந்து குழி பறித்து வச்சுட்டு அந்த போகிற தண்ணி சாக்கடை தண்ணியெல்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகியிருக்கு. அப்போ வந்து நாங்களும் பல முறை வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் ஃபோன் மூலியமாகவோ, அல்லது இப்போ வந்து நாங்கள் 4-5 நாளைக்கு முன்னாடி எல்லா பக்கமும் பெட்டிஷன் அனுப்பிச்சிருந்தோம். இன்னும் இதுவரையிலும் வந்து யாருமே எங்கள் ஊரில் வந்து ஸ்டெப் எடுக்கலை. இனியாவது நல்லா இருக்கிற குழந்தைங்களையாவது காப்பாற்றுறதுக்கு உண்டான வழி இந்த அரசாங்கம் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க. என் பேர் பாரதிங்க. உடஞ்சவங்க 20 வருஷம் மேல ஆயிடுச்சு.